ஸ்பை. இன் ஷார்ட், ஹீ இஸ் அ கோட் ஆஃப் சாட்ஸ். அது ரொம்ப ஷாக்கிங் சார், எனக்கு அது ஒத்துக்கவே முடியல. அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு தான் நான் கேக்குறேன். அவர் வந்து பேசுறதுக்குள்ள இடைமறித்து அவரை பேச விடாம பண்ணிருக்காங்க. அவர் என்ன பேச வர்றாரு, என்ன பேசிருக்காரு, எதுக்கு பேசுறாருன்றதை ஃபுல்ஃபில் பண்ணாம கேட்காம. எனக்கு அந்த ஸ்பீச் நான் பார்க்க வரைக்கும் எனக்கு தப்பா எதுவுமே எனக்கு தோணல. அதாவது வந்து அவர் திருக்குறளை மேற்கொள்ள கட்டி தான் சொல்றாரு, இந்த ஜென்மத்தில நீங்க நல்லா புரியுதுங்களா, எந்த ஒரு தவறும் பண்ணாம இருந்தா அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குன்னு சொல்றத தவிர, நீங்க தப்பு பொறுப்பு நிறைய கிறிஸ்டின் சொல்லி நான் கேட்டிருக்கேன், சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்போன்னு. அதுதானே இவர் இப்போ இவர் சொன்னால் மட்டும் ஏன் அது இல்லை? அது ரொம்ப ஷாக்கிங் சார், எனக்கு அது ஒத்துக்கவே முடியல. அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு தான் நான் கேட்குறேன். அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? இல்லை, அவரோட ஸ்பீச்சஸ் பார்ப்பேன், மெடிடேஷன் யூடியூப்லலாம் பார்ப்பேன். வெரி அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் ஆன்மீகத்தை பற்றி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார், எல்லாருக்கும் காமன் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைக் இஸ் வெரி அப்ரோச்சபிள் ஆல்சோ. அதனால ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், கேஷுவலாக தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் போக போக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்து வர ஜெனரேஷன் புரியுதுங்களா, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண புரியுதுங்களா. இப்போது நிறைய இப்போ நாங்களாம் வளர்ந்துட்டோம், லைஃப் லைஃப் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் எவனும் எவனை கேட்டாலும் பணம் இருக்கிறவனும் நிம்மதி இல்லைன்றான், நிம்மதி இருக்குன்றான். பணம் இல்லாதவனும் நிம்மதி இல்லைன்றான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் மீனா, நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது கிடையாது, அன்போடு இருக்கிறது கிடையாது, கருணையோடு இருக்கிறது கிடையாது. இவர் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த அவர் என்லைட்மெண்ட் அடைஞ்சதுலேருந்து இப்போது எல்லா உயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற தன்மையிலே இருக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஃபாலோவர்ஸாக இருந்துட்டு ஒரு முந்த நாள் நடந்த அந்த ஸ்கூல் சம்பவம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சு? எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. எனக்கு அந்த ஸ்பீச் நான் பார்க்க வரைக்கும் எனக்கு தப்பாக எதுவுமே எனக்கு தோணல. எனக்கு அது எனக்கு ஒன்றுமே புரியல. ஐம் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் நேசிக்கணும், மனுஷனை மட்டும் இல்லை எல்லா ஜீவன்களையும் நேசிக்கணும். மரத்தை நேசி, கொடியை நேசி, பஞ்சபூதங்களை நேசி, புரியுதா, எல்லாத்தையும் நேசி. மனுஷனுக்கு மிஞ்சிய ஒரு பவர் ஒன்று இருக்கு, இறைத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த இறைத்தன்மை நமக்கு நல்லது கொடுக்கும், அதைத்தான் சொல்றாரு, புரியுதுங்களா? அதுதான் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா சார், இந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்ந்தா தில் பிகம் பெட்டர் ஹியூமன் பீங், அப்போதான் நல்ல மனுஷனாக அவங்க வளர முடியும். எப்போ அது கேட்டிருப்பார்ல, எப்போ சொல்லி கொடுப்பீங்க, யார் சொல்லி கொடுப்பாங்க, எப்போ அப்போ எந்த வயசில் சொல்லி கொடுப்பீங்க? இதெல்லாம் இந்த மறுஜென்மம் அந்த இதுங்கிறது மோஸ்ட்லி நம்ம ஹிந்து கல்ச்சரில் தான் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூலுங்கிறப்ப என்ன அதாவது வந்து அவர் திருக்குறளை மேற்கொள்ள கட்டி தான் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா புரியுதுங்களா, எந்த ஒரு தவறும் பண்ணாமல் இருந்தால் அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத தவிர, நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் இப்படி பிறந்திருக்கீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. இல்லை நான் ஒன்று கேட்குறேன், இல்லை நான் கேட்குறேன், ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை வந்து ஒரு ஏழை வீட்டில் பிறக்குது, ஒரு குழந்தை வந்து பெரிய பணக்கார வீட்டில் பிறக்குது, அது பிறக்கும் போதே அது அது என்ன இது என்ன சொல்வீங்க நீங்கள்? ஐ திங்க் அவர் சொன்னது கரெக்டு தான். அப்போ அந்த குழந்தை டிசைட் பண்ணி தானே பிறக்குது, அப்போ எந்த பேசிஸில் டிசைட் பண்ணுது? சரி, அந்த ஹேண்ட் அந்த ஒருத்தர் அந்த பிளைண்ட் பர்சன் மட்டும்தான் அதுக்கு அப்போஸ் பண்ணார், எகேன்ஸ்டாக அவர் கேள்வி கேட்டார். வேறு யாருமே கேள்வி கேட்கல. அப்போ வேறு யாருமே அந்த அவர் சொன்னது ஹர்ட் பண்ணல. இவர் ஒருத்தர் மட்டும் ஹர்ட் பண்ணியிருக்கல. இல்லை சார், நான் அதை நம்புகிறேன், நான் அதுவும் பாவ புண்ணியம் இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ நியூட்டன்ஸ் தேர்ட் லாஸ் அதுவும் சொல்லியிருப்பாரு, நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி நமக்கு வரும். ஸோ மேபி இட் இஸ் ட்ரூ, அவர் உண்மையிலே போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிட்டு கூட ஹேண்டிகேப்பாக பிறந்திருக்காங்க. இப்போ நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க, அவங்கள வந்து இப்படி தான் கூப்பிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலில், அவங்க இங்கே இல்லாமல் வந்து வேறு வழியாக கான்ட்ரவர்சி சொல்லிட்டு வேறு வழியாக கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கே கூப்பிட்டு போயிருக்கன்றதை நம்ம வக்கீல் மூலியமாக அங்கே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அங்கே போய் அவங்கள போய் பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிலாம் யாரும் வரல, எல்லாருமே யூடியூப்பில் உங்களை மாதிரி டெய்லி நீங்கள் நேற்றுலேருந்து ரெண்டு நாளாக வந்து லைவில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அண்ணனுக்கு பிடிச்சவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து யார் யாருக்கு மாற்றம் நடந்திருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. யாருமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியோ யாரையும் அழைக்கவோ யாரையும் இங்கே எதுவும் பண்ணலை. இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களாம் தான் வந்திருக்காங்கம்மா.
கான்ட்ரவர்சி, இது ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை பிரதர். கோட் படம் ஃபைலரு, அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? விஜயோட கோட் படத்தை வந்து இது பண்ணுறதுக்கோசம் நீங்கள் வந்து அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ ஒருவேளை அது மாதிரி இது ஏன் இருக்கக்கூடாது? 500 கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க, அதை மாற்றுறதுக்கு இவர் மேலே வந்து ஒரு தேவையில்லாமல், அதாவதுங்க அவர் வந்து பேசுகிறதுக்குள்ளே இடைமறித்து அவரை பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பேச வராதுன்ற ஃபுல்ஃபில் பண்ணி விடணும். ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தை சென்டென்ஸ் முடியறதுக்குள்ளே தமிழில் வந்து ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேச வராரு, என்ன பேசியிருக்காரு, எதுக்கு பேசுகிறாருன்றத ஃபுல்ஃபில் பண்ணாமல் கேட்காம இது மாதிரி வந்து அந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட காரணம் யார் மேலேயும் எந்த வெஞ்சன்ஸும் இல்லைங்களே. அன்பில் மகேஷ் அண்ணன் போய் பார்த்தாங்க, என்னென்ன வந்து மனு கொடுத்துருக்காங்கன்னா, திருவேட்பா வந்து பாடநூல் கல்வியில் சேருங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க, பாடநூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது திமுக, இவங்க அதிமுக, இவங்க பாஜக, இவங்க ஆர்எஸ்எஸ், அதெல்லாம் வந்து தானாக ஒவ்வொருத்தராக எழுதுறது தானே பிரதர். இப்போ நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, நான் சாதாரண மனுஷன், நான் ஜனநாயக மனுஷன், நான் ஓட்டு போகிறேன், எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது, நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் தானே இந்த போலீஸ்கிட்ட கேட்கணும். கிட்டத்தட்ட காலையிலேருந்து எல்லாம் காத்திருக்கீங்க, எத்தனை மணி நேரமாக காத்திருக்கீங்க நீங்களா? எத்தனை நாளாக வீட்டுக்கு போகாமல் தூங்காமல் ரெண்டு நாளாக லைவ் போட்டுட்ருக்கீங்க எல்லாருமே, அண்ணனை பற்றி ஃபுல் கான்ட்ரவர்சி. நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா கூட தெரில. ஆசிரமத்துக்கு ஒரு 30 பேர் வந்திருக்காங்க, போலீஸ்காரங்க, சிபிசிஐடி, உங்களை மாதிரி பத்திரிக்கையாளங்க. வந்தவங்க எல்லாருக்கும் சுக்குமல்லி காஃபிலேருந்து சாப்பாடு எப்படி பேக் பண்ணுறாங்க, எந்த வண்டியில் தம்பி பேக் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? டெய்லி 400 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் வந்து அதை ஃபுல்லாக எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்க, அது முத கொண்டு நேற்று வீடியோ எடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அதெல்லாம் கட்டவே இல்லையே. அண்ணன் பேசிட்டாரு, அண்ணன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. மகா அண்ணன் என்ன பேசிருக்காங்க? அவரை பேசவே விடலையே ஃபர்ஸ்ட். நீங்க பேச விட்டாதானே அவர் என்ன பேசுறாரு? அதாவது பிரதர், அப்படி இல்ல, அவர் பேசுற மாதிரி சொல்ல பாருங்க. இங்க பாருங்க பிரதர், மேட்டர் என்ன தெரியுமா பிரதர்? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பிரதர். திருமூலர் சொல்லியிருக்காரு பிரதர், இது மகா அண்ணனா யாருமே சொல்லல. பாவம் நீ அதிகமாக செய்தால் மலத்தில் வரும் புழுவாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இது வந்து மகான கருத்து கிடையாது. அப்படிலாம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அந்த மாதிரி அவர் பேசக்கூடிய ஆளும் இல்லை. அவரோட வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஒரு 4 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் தான் வந்திருக்கா. நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், திருப்பூரில் வந்து ஒரு மாற்றுத்திறனா நீங்கள் மொத்தம் 100 பேருக்கு அந்த வீடியோஸ்லாம் மற்றதெல்லாம் எடுத்து போடுறீங்களா? அண்ணன் பேசுனது சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து போடுறீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சைக்கிள் மொதல் கொண்டு அவங்க வாரம் மாதம் மாதத்துக்கு அவங்க தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, துணிமணி கொடுக்குறாங்க, அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. போன வாரம் வடபழனியில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க 2 மாற்றுத்திறனாளிக்கு. அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்க? எல்லாருமே தமிழ்நாட்டில் இது எல்லாமே வந்து என்னோட சொந்த கருத்து தான், மகாண கருத்துலாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து தயவுசெய்து ஊடக நண்பர்கள் எல்லாரையும் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மாற்றுத்திறனாளி வந்து பேசிட்டாங்களா ரைஸ் பண்ணுறாங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு 100 மாற்றுத்திறனாளி மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு மொதல் கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்க ஒரு தப்பு வந்து தப்பு இல்லைன்னு தப்பு ரைட்டு நான் சொல்ல வரல, இங்க நான் தப்பு ரைட்டுலாம் சொல்ல வரல. அண்ணன் என்ன பேசியிருக்காங்க? ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், ஏத்துக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதுதான் தமிழ்ல அந்த இந்த படத்துல கூட பாத்துருப்பீங்க, புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவேலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். மன்னா மன்னா, நீ ஒரு மாமன்னா மாமா மன்னா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க, மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா அப்படின்ற தமிழ் மெய்யல் தமிழ். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு ஆசிரியரை பார்வை திறன் சத்தியமா யாரும் மனதும் படுத்தணுமோ
வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, இது வந்து ப்ரூஃபே இருக்கு. சோ வந்து அவங்க சார்பா, எங்க குருஜி சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க கேக்குற மன்னிப்பு இப்ப அதே பிரஸ் மீட்ல அண்ணனே கேட்பாங்க, அண்ணனை ஃபுல்லாக பேச விட்டுருந்தா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருக்கோம், டீகோட் பண்ணிருக்கோம். அவரை வந்து பேச விடல, அதுக்குள்ளே கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. பேச விடலையே சார், அவரே வந்து சங்கர் அவருமே பேசல. நீங்க அடுத்த அதாவது வந்து அவரோட கருத்தும் கிடையாது, அடுத்த ஜென்ம நீங்க வந்து இப்ப நீங்க செய்யற பாவ புண்ணியங்கள், நீங்க செய்யற பாவ புண்ணியங்கள் அடுத்த ஜென்மத்துல வந்து இது மாதிரி அது மாதிரி அதெல்லாம் வந்து இவரோட, அதாவது பிரதர் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க சொன்னதை மேல்கோள் காட்டி அதாவது வந்து ஒருத்தர் சொன்னதை மேல்கோள் காட்டி சொல்றதுக்கு அவர் மேல வழக்கு பதிய முடியாது. இது அவர் சொந்த கருத்து கிடையாது. திருவள்ளுவருக்கு குறை சொல்லுவீங்களா நீங்க? அதுக்கு அதுக்கு இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேட்கிறோம் பாருங்களேன். சரி, இங்க பாருங்க, துபாயில் கிளாஸ் இருக்குது, சிங்கப்பூரில் எட்டாம் தேதி கிளாஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா வீடியோவில், நான் இந்திய ஏரியா நம்ம சட்டத்தை மதிக்கிறேன், இந்தியா பயிலாக நான் மதிக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் என்னோடய எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்தால் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஹாஸ்பிட்டலாக லீகல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு நாள் உள்ளாக இருப்பாங்க. இப்போ எங்கே கொண்டு போனாங்க, எங்கே கொண்டு என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா, எங்கள் குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? A lion is always a lion.